காளி முகத்திடலில் திரண்ட மக்கள் பாரிய போராட்டம். கலகம் அடக்கும் காவல்துறை மற்றும் அதிரடி படையினர் குவிப்பு. பேராபத்தில் இலங்கை பகிரங்கமாக எச்சரிக்கை. கோட்டாபயவுக்கு எதிராக குற்றப்பிரேரணை எதிரணி வகுக்கும் திட்டம். அடுத்த வாரம் நாட்டு மக்களுக்கு ஜனாதிபதி வழங்கப் போகும் விசேட செய்தி. வாகனங்கள் இறக்குமதி செய்வது தொடர்பில் புதிய மத்திய வங்கி ஆளுநரின் அறிவிப்பு. இலங்கையில் போராட்டங்கள் மேலும் வெடிக்கும், ராணுவ ஆட்சியும் ஏற்படலாம். கொழும்பு காளி முகத்திடல் மைதானத்தில் இன்று பாரிய போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்படுகின்றது. போராட்டக்காரர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுவதால் காவல்துறையினரும் விசேட அதிரடி படையினரும் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் காவல்துறை, கழக தடுப்பு பிரிவினர் மற்றும் மேல்மாகாணத்தின் ஏனைய காவல்துறை பிரிவுகளிலிருந்து விசேட காவல்துறை குழுக்களும் இராணுவத்தினரும் பாதுகாப்பு வழங்குவதற்காக கொழும்புக்கு வரவழைக்கப்பட்டுள்ளதாக காவல்துறை தலைமையக வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. இதுபற்றி காவல்துறை தலைமையகத்தின் உயர் அதிகாரியொருவர் கருத்து தெரிவிக்கையில், போராட்டக்காரர்கள் கலவரமாக நடந்து கொள்ளாமல் அமைதியான முறையில் போராட்டம் நடத்தினால் எந்த பிரச்சனையும் இருக்காது. எவ்வாறாயினும் அரசு தலைவர் செயலகம் அல்லது பிரதமர் இல்லத்திற்குள் நுழைய முயற்சித்தால் பலத்தை பயன்படுத்தி தடுத்து நிறுத்துவோம் என்று அவர் கூறியுள்ளார். தற்போதைய பொருளாதார நெருக்கடி நிலைமை மே மாதத்தின் பின்னர் தீவிரமடைந்து பொருட்கள் வாங்கக்கூட பணமில்லாமல் போகும் நிலை ஏற்படும் என ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவரும் முன்னாள் பிரதமருமான ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். நேற்று தினம் நாடாளுமன்றில் இதனை தெரிவித்த அவர், இதனால் ஜூன் மாதவளவில் தனியார் துறைகள் முடக்கப்படலாம் என எச்சரித்துள்ளார். இதன் பேருந்து மேலும் உரையாற்றிய அவர், மத்திய வங்கி இன்று ரிம்லியே ஓடுகின்றது. இந்தியாவின் உதவியில்லை என்றால் எரிபொருளுக்கு என்ன என்பதை சிந்திக்க வேண்டும். எங்களுக்கு மே மாதத்திற்கு பின்னர் பணம் இல்லாமல் போகும். ஜூன் மாதமளவில் தனியார் துறை மூடலாம். அவர்களிடம் பணம் இல்லை. இந்நிலையில் சர்வதேச நாணய நிதியத்துடன் பேசுவதற்கு நாடாளுமன்றத்தில் தீர்மானம் எடுக்க வேண்டும். பந்துல குணவர்த்தன கூறுவதை போன்று நிதி முகாமைத்துவ வேலை திட்டத்தை முன்னெடுத்திருந்தால் இந்த பிரச்சனை ஏற்பட்டிருக்காது என்று கூறியுள்ளார். நாட்டுக்காக இந்த அரசாங்கத்தை விரட்டியடிக்க மக்களுடன் கைகோர்க்குமாறு சகல நாடாளுமன்ற உறுப்பினர்களிடமும் எதிரணி நாடாளுமன்ற உறுப்பினர் கர்ஷன ராஜகருணா கோரிக்கை விடுத்துள்ளார். நேற்று தினம் நாடாளுமன்றத்தில் சர்வதேச நாணய நிதியத்தின் இலங்கை தொடர்பான அறிக்கை மீதான சபை ஒத்திவைப்பு வேளை பிரேரணை மீதான விவாதத்தில் உரையாற்றும் போதே அவர் இதனை கூறியுள்ளார். இதன்போது அவர் மேலும் தெரிவிக்கையில், நாட்டு மக்களின் ஆணையை அரசாங்கம் செவிமடுக்காது, அரசாங்கம் தொடர்ந்தும் செயற்படுமா அரசாங்கத்திற்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணையும் அரசு தலைவர் கோட்டாபய ராஜபக்சவுக்கு எதிராக குற்ற பிரேரணையும் கொண்டுவர எதிர்க்கட்சி தயாராக உள்ளது. நாட்டு மக்களுடன் நீங்கள் உள்ளீர்கள் என்றால் இந்த இரண்டுக்கும் கைதூக்கியாக வேண்டும். இல்லையில் நீங்கள் மக்களிடம் செல்ல முடியாது. அரசு தலைவரை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்பதே மக்களின் நிலைப்பாடாகும். ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ நாட்டு மக்களுக்கு அடுத்த வாரம் விசேட அறிவிப்பொன்றை வெளியிடவுள்ளார். இதன்போது ஜனாதிபதி நாட்டு மக்களுக்கு விசேட உரையாற்றுவார் அல்லது ஊடக நிறுவனங்களின் பிரதானிகளை அழைத்து கருத்து வெளியிடுவார் என தெரிய வருகின்றது. தற்போதைய பொருளாதார மற்றும் அரசியல் நிலவரம் குறித்து இதன்போது அவர் கருத்து தெரிவிப்பார் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. அனைத்து அமைச்சர்களும் ராஜினாமா செய்த நிலையில் புதிய அமைச்சரவை ஒன்று இன்னும் நிறைவு செய்யப்படவில்லை. இந்த நிலையில் புதிய அமைச்சரவை நியமனம் அடுத்த வாரம் இடம்பெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் முன்னுரிமை அடிப்படையில் வாகனங்கள் இறக்குமதி செய்வது தொடர்பில் பரிசீலிக்கப்பட வேண்டும் என மத்திய வங்கியின் புதிய ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்க தெரிவித்துள்ளார். எந்தவொரு இறக்குமதிக்கும் வெளிநாட்டு நாணயத்தை விடுவிப்பது முன்னுரிமையாயின் அடிப்படையில் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் பரிசீலிக்கப்பட வேண்டும் என கூறியுள்ளார். இலங்கை மத்திய வங்கியில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். பொருளாதாரம் என்பது பூஜ்ஜியத்திற்கு வந்துள்ள நிலைதான் தற்போது இலங்கையில் இருக்கின்றது என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் ரசானகியன் தெரிவித்துள்ளார். இலங்கையின் தற்போதைய நெருக்கடி நிலை தொடர்பில் இந்திய ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். மேலும் தெரிவிக்கையில், இலங்கையில் மேலும் போராட்டங்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளன. அப்படி ஒரு நிலை ஏற்பட்டால் இராணுவ ஆட்சி ஏற்படக்கூடிய சூழல் ஏற்படும். இலங்கை பொருளாதார ரீதியாக கடந்த ஒன்றரை வருட காலமாக நெருக்கடி இருந்த நிலையில் தற்போது அந்த நிலை தீவிரமடைந்துள்ளது.
காளிமுகத்திடலில் திரண்ட மக்கள் பாரிய போராட்டம். கலகம் அடக்கும் காவல்துறை மற்றும் அதிரடி படையினர் குவிப்பு. பேராபத்தில் இலங்கை பகிரங்கமாக எச்சரிக்கை. கோட்டாபயவுக்கு எதிராக குற்றப்பிரேரணை எதிரணி வகுக்கும் திட்டம். அடுத்த வாரம் நாட்டு மக்களுக்கு ஜனாதிபதி வழங்கப் போகும் விசேட செய்தி. வாகனங்கள் இறக்குமதி செய்வது தொடர்பில் புதிய மத்திய வங்கி ஆளுநரின் அறிவிப்பு. இலங்கையில் போராட்டங்கள் மேலும் வெடிக்கும், ராணுவ ஆட்சியும் ஏற்படலாம்.